இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் பற்றி தாங்க ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் சாம்பல் பூசணி ஆஸ்கார்டு இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இதை மேக்சிமம் நம்ம எதுக்கு வாங்குவோம் அதே தாங்க வீட்டில் எதாவது ஃபங்க்ஷனாக நல்ல திசை சுற்றி போட்டு தெருவில் போட்டு உடைப்போம் ஆனால் நம்ம ஊரில் எவ்வளவோ காய் இருக்கும்போது நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம்னு வச்சுக்கோங்க எப்படியும் நிறைய பேரை கூப்பிடுவோம் அதில் நாலு பேர் நாலு விதமாக யோசிக்க தாங்க செய்வாங்க ஆட தப்பாகவே நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் நம்ம எண்ணங்களுக்கு சக்தி உண்டுன்னு சும்மாவாக சொன்னாங்க இப்போ அந்த இடத்துல அவங்க மாரி நினைக்கும் போது கண்டிப்பாக நெகட்டிவ் வைப் நிறைய ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குங்க அது நம்மளை பாதிக்காமல் இருக்கவும் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இல்லை அதை விட அதிகமாக அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தாங்க நம்ம பூசணிக்காய் யூஸ் பண்ணோம் ஆமாங்க நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ்லேயே அதிக பாசிட்டிவ் பிராணிக்கு உள்ள உணவு இந்த வெண்பூசணி தான் என்ன ஒன்று நம்ம அதிகமாக இதை டிஸ்டிக்கு யூஸ் பண்ணி கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிடுறோம் சமையல்லாம் ரொம்ப கம்மி தான் பாசிட்டிவ் வைப் அதிகம் உள்ள இந்த வெண்பூசணியை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு அவ்வளோ நல்லாயிருக்குங்க அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சமையலில் சேர்த்துக்கோங்க இது மேக்சிமம் சாம்பார் மோர் குழம்பு அல்வா கூட பண்ணலாங்க வெள்ளரிக்காய் மாரி பச்சையாக கூட சாப்பிட்லாம் என்ன வெள்ளரிக்காய் கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அதாவது இப்போ தண்ணி குடிக்கிறோம் பார்த்திங்களா அதேமாரியே ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்லாம் இன்னும் ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குன்னு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போங்க பாய்